செய்திகள் வாசிப்பவர் செல்வம். சூளகிரியில் இருந்து புதிய வழித்தடங்கள், 3 அரசு பேருந்துகளின் சேவை துவக்கம். நீண்ட நாட்கள் கனவை நிறைவேற்றியதால் மகிழ்ந்து போன 10 மேற்பட்ட கிராம மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பேருந்து நிலையத்திலிருந்து கீழ்முரசப்பட்டி, வேப்பனஹள்ளி, கணமனப்பள்ளி, லிங்கம்பட்டி உள்ளிட்ட வழித்தடங்களில் 3 அரசு பேருந்துகளின் சேவையை உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவங்கி வைத்தார். சூளகிரியில் இருந்து மாரண்டப்பள்ளி, சிம்பல்தரடி, நல்லூர், சூரியனப்பள்ளி, வேப்பனஹள்ளி ஆகிய வழித்தடங்களில் அரசு பேருந்தை இயக்கிட வேண்டும் என்பது 10 மேற்பட்ட கிராம மக்களின் கனவாக இருந்து வந்தது. வேப்பனஹள்ளி பகுதி மக்கள் சூளகிரிக்கு வர குந்தாரப்பள்ளிக்கு சென்று மீண்டும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வர வேண்டும், மாற்று வழியாக பேரிக்கு சென்று சூளகிரி வர வேண்டும் என்கின்ற நிலையில் அப்பகுதி மக்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் சீனிவாசன் கிராம மக்களுடன் இணைந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கையை ஏற்று அண்மையில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருந்த இந்த நிலையில் இன்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பல ஆண்டு கனவை நனவாக்கிய அமைச்சர்கள் உதயநிதி, சிவசங்கர், சக்கரபாணி ஆகியோருக்கு மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்த கிராம மக்கள். இதற்காக கடும் முயற்சி மேற்கொண்ட திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கு சால்வை அணித்து பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பாக்யராஜ், சின்ராஜ், ரகுநாத், கருணாகரன், என் பி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.